ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேப்பிலை மற்றும் சந்தனம் கலந்த ஒரு ஃபேஸ் பேக். எப்படிடா வேப்பிலை சந்தனத்தில் பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க அந்த சந்தனக்கட்டை. இந்த சந்தனக்கட்டை அப்படிங்கிறது நமக்கு இந்த காதிபவன் இல்லைடா அந்த மூலிகை மருந்து விற்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் கிடைக்குங்க இந்த சந்தனம். இது வந்து பியூர் சந்தனம். இதை வந்து நான் இந்த மாதிரி இழைச்சி இழைச்சி இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் கடையில் நீங்கள் சந்தனக்கட்டைன்னு கேட்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை வச்சு தயார் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சந்தனத்தை இழைக்கிறதுக்காக நமக்காக ஒரு கல், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அம்மிக்கல் இந்த மாதிரி அரைக்கலாம். அரைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த வேப்பிலையுடைய கசப்பு அதிலே இருந்து அப்புறம் மற்றது நம்ம ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிறப்போ அந்த கசப்பு நமக்கு வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கல் கடையிலே கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி வேறு வெளியில் எங்கேயாவது கல் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கல், சந்தனக்கட்டை, இந்த வேப்பிலை. ஸோ இந்த வேப்பிலை தான் உங்களுக்கு தெரியும். வேப்பிலையோட மருத்துவங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வேப்பிலைங்கிறது ஒரு சிறந்த மூலிகை. வேப்பிலை பயன்படுத்துகிற எல்லா விஷயமே நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த வேப்பிலை, சந்தனம், கொஞ்சம் தண்ணி. ஸோ இது அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை மூணையும் பயன்படுத்தி எப்படி ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேப்பிலையில் இருக்கிற இந்த கொழுந்து இலைகள், அதாவது இந்த கார்னரில் வேப்பிலையோட கொழுந்து இலை இருக்கீங்களே, அதை பறித்து இந்த மாதிரி கல்லில் நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த சந்தனக்கட்டை வழியாக இந்த மாதிரி நீங்கள் இழைச்சிங்க அப்படின்னா இந்த வேப்பிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தனக்கட்டையில் இழைக்கிறதுனால இதில் இருக்கிற சந்தனமும் நமக்கு வந்து இழைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இழைக்கும் பொழுது வேப்பிலை ப்ளஸ் சந்தனம் ரெண்டுமே சேர்ந்த ஒரு பேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மறையும், கரும்புள்ளிகள் மறையும், உங்கள் ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு மறையும். உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு விதமான பொலிவு தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, வேப்பிலை, சந்தனம், மஞ்சள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சார், சப்போஸ் என்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மூணையும் சேர்ந்து நீங்கள் ஃபேஸில் போடலாம். இல்லை மஞ்சள் இல்லாதவங்க இதை ரெண்டு மட்டுமே நீங்கள் போடலாம். போட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பொலிவாக இருக்கும், எந்த பிம்பிள்ஸும் வராது. இப்போ இருக்கிற அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கிருமி நாசினி போல் இது வந்து செயல்படும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இங்கே பேஸ்ட்டு நம்ம இலக்க இலக்க எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஃபேஸில் இதை எடுத்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வேப்பிலை போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.